ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு 12 ராசியினுடைய ராசி பலன்களையும் இன்றைய பஞ்சாங்கத்தையும் பார்ப்போம். முதல்ல பஞ்சாங்கத்தை பார்த்துடலாம். 9/6/2023 வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம், வைகாசி மாதம், 26 நாள். இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? மேல் நோக்கு நாள் அவிட்ட நட்சத்திரம், சாயங்காலம் 5:10 வரைக்கும். இன்றைக்கி என்ன தீதி? தேய்பிறை சஷ்டி, 4/22 வரைக்கும். யோகம் வைத்திருதி நாம யோகம். கரணம் 10:30 கரணம். ராகு காலம் 10:30 to 12. யமகண்டம் மாலை 3:00 to 4:30. குளிகை காலை 7:30 to 9:00. நல்ல நேரம் காலை 6:00 to 7:00, பகல் 1:00 to 1:30, மாலை 5:00 to 6:00. நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய கோச்சார கிரகநிலை: மேசத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன். மேச ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். நல்ல மனநிலையோடு இன்றைக்கி வாழ்க்கையை ஆரம்பிப்பேங்க. சின்ன பொண்ணு எப்படி இருக்குது, பெரிய பொண்ணு எப்படி இருக்குது, சின்ன பையன் எப்படி இருக்கான், பெரிய பையன் எப்படி இருக்கான், மேக்ஸ் டீச்சர் திட்டுவாங்களா, சயின்ஸ் டீச்சர் திட்டுவாங்களா, அந்த மாதிரிலாம் மனநிலையில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான மனநிலையில் வாழ்க்கை நகரும். நல்லாயிருக்கும். கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் விதிப்படி தான் நடக்குது. ஸோ ப்ரீ ரிட்டன் கெனாட் பி ரீ ரிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் ராகுகேதுவினுடைய கிரகசாரங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ ராகு கண்டிப்பாக மனமாற்றத்தையும் மகிழ்ச்சியிலும் குறை வைக்காது, தெய்வீகமான அனுபவங்களை கொடுக்கும். தெய்வத்தால் வெற்றி, இறை நம்பிக்கையால் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் வெற்றி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். உங்களோட இருந்த பார்ட்னர், அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 இயர்ஸ் விசாவில் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வேலை கிடைக்குமா, நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு நான் வந்து டெவலப் ஆவேனா, அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்னுடைய உயர்வு நகர்த்தப்படுமா, என்னுடைய காரியங்கள் யாவிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை கிரகம் தருமா, அப்படிலாம் சொல்கிறேன். 11 ராகு இருந்தா இவ்வளோ காலம், 12 இருக்கக்கூடிய ராகு வேலைகளை நிறைய செய்ய சொல்லி 11 ராகு போகும்போது நிறைய வெற்றிகளை தருவார்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு காத்திருந்ததெல்லாம் நன்மைக்கே, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். 7 இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாதகாதிபதியாக 11 இடத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும், குரு ராகு சேர்க்கை கணவன் மனைவியை தேர்ந்தெடுப்பதிலும் மனைவி கணவனை தேர்ந்தெடுப்பதிலும் ஒரு சரியான முன்னேற்றத்தை, முயற்சியை, சரியான வாய்ப்புகளை கிடைப்பதற்கான அருமையான காலகட்டம். உங்கள் ஊர் தலைவராக உங்களை தேர்ந்தெடுப்பதற்கும், வகுப்பில் மாணவ தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு வயதானவர்களிடம் அன்பாக பழகும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை தரக்கூடிய அருமையான காலகட்டம். சந்திரனின் வயதோட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அபிசார தோஷத்திலிருந்து விலக்கு பெற்று விட்டீர்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில தோஷங்கள். அந்த தோஷங்களிலெல்லாம் விடுதலை பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னா குரு. அந்த குரு 10 இடத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறது பெரிய விசேஷம். 10 குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் கிடைத்த பதவி கிடைக்காமல் இருப்பதும் பதவி பறிபோகிறது தான், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனாலும் தனஸ்தானத்தில் குரு பார்வை சிறப்பான பார்வை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வெளிச்சமான மகிழ்ச்சி. அது என்ன? கான்ட்ராக்டுகள் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது,
மூன்றாம் இடம் கான்ட்ராக்ட். சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கின்றார். முயற்சி ஸ்தானங்கள் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் நடந்துடும். கொஞ்சம் பணத்தினால பிரச்சனை இருக்குங்க, அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. எவ்வளோ பிரச்சனை இருக்கும், சில பல லட்சங்க, எவ்வளோ பிரச்சனை சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கிரயங்கள், நின்று கிடந்த கிரயங்கள் நடந்துவிடும். மனச்சாட்சிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களை வாழ வைத்தே தீரும். விஜயி பவா, வெற்றி நமதே. கன்னிராசி அன்பர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் வரும். விசா சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம். எட்டில் குரு இருந்தாலே ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆதரவுகளினால் நல்ல வெற்றிகளை தரும். என்னென்ன வெற்றி தரும்? ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், சிலது கவர்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ்லாம் இருக்கும், நிதி நிறுவனங்கள், அரசாங்க நிதி நிறுவனங்கள், அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகும். குறைந்த வட்டியில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சிரித்து கொண்டே முடித்து விடுவீர்கள். பதவியும் பரிணாமமும் நல்ல வளர்ச்சிக்கு போக காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாட்டு செய்து கொள்வது சிறப்பு. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. குருவினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக விழுவதனால் பெரிய தவறுகள் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. கணவன் மனைவி இருவரிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். வயதுக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். திருமணம் ஆகாத தம்பதியருக்கு திருமணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் கெட்டி மேலே சத்தம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முகூர்த்த கால் நடனுங்க, அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கடின முயற்சியால் வெற்றி. மரியாதைக்குரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க, வாங்க இந்த வேலையை செஞ்சுருங்கன்னு சொல்லி. புதிய சாதனைகளை செய்ய தூண்டும் மனோபாவம் வரும். இயற்கையை ரசிப்பீர்கள், இறைவனுக்கு நன்றி சொல்வீர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு கடின உழைப்பால் வெற்றி. சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. சுப்பிரமணிய கடவுளை வணங்கிக் கொள்வது சிறப்பு. சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீது அமர்ந்த சுந்தர சுந்தரம்னா அழகுன்னு பேர். இந்த உலகத்தில் அழகானவர் யாருன்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அந்த மாதிரி வந்து முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்வதனால் எம்பெருமான் முருகன் அற்புதமான ஒரு கடவுள். அவரை வணங்குவதனால் தீமைகள் விலகும், எதிரிகள் விலகி போவார்கள், கடன் குறையும். ஏன்னா அவர் ரண ருண ரோக செவ்வாய். விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் தனுசு ராசிக்கு வர்றதுனால அவரை வணங்குறது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு வாழ்க்கை. தன ரேகை அதிகமாகும், இருதய ரேகை பலமாகும், குருவிரலினுடைய மேடு அதிகமாகும். குருவிரல் மேடு அதிகம் வந்த அந்த ஜாதகத்தில் இந்த விரல் பேர் குருவிரல்னு பேர். இந்த விரல் புதன் விரல், இந்த விரல் சூரியன் விரல், மோதிரம் போடுறோம் இல்லையா அதுக்கு பேர் சூரிய விரல்னு பேர். எல்லாத்துக்கும் மேலே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சனி விரல்னு பேர். இந்த சனி தான் நீளமாக இருக்கணும், அதுதான் ஆயுள் காரகன்னு பேர் வச்சான். தொழில் காரகனும் அவர் தான். எல்லா கையிலையும் அந்த சனி விரல் பெருசாக இருக்கும். ஆண்டவனுடைய படைப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அற்புதமான காலகட்டம், மன நிம்மதியான காலகட்டம், இன்னும் வெற்றிகளை தொடரும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர ராசிக்கு சனி பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கின்றது. கும்பராசி என்பவர்களுக்கு இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, என்னை சுற்றி நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் அத்தனை அற்புதங்களுக்கும் நன்றி. என் வீட்டுக்காரர் தொழில் செய்கிறாரு, அந்த தொழிலில் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு வேண்டுற பெண்மணிகள் இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் செய்கிற தொழிலில் எந்த வேலை செஞ்சாலும் அவருடைய வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று கும்பிடக்கூடிய கும்பராசிக்காரர்கள். எத்தனை அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா, ஒரு காய்கறி கடை வச்சுருக்கார், அவருடைய மனைவி கும்பராசி என்ன கேட்குறாங்க, என் கணவர்கிட்ட வாங்கிட்டு போகிற காய்கறிகள் எல்லாம் அவர்களுக்கு சுவையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவம் படைத்தவர்கள். அந்த காய்கறிகள்
அவர்களுக்கு சத்தையும் கொடுக்க வேண்டும், சுகாதாரத்தோடு வாழ வேண்டும், நோயற்று வாழ வேண்டும் என்று இயற்கையை வணங்குகிறார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான நல்ல மனம் படைத்தவர்களுக்கு உங்கள் வீட்டில் திருமணமாகாத ஒருத்தர் இருந்தால் அவருக்கு திருமண முயற்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நடக்கும். உங்கள் வீட்லேயும் கல்யாணம் ஒன்று நடக்கும். உங்களை பெரிய மனிதராக்கி பார்ப்பார்கள். ஏப்பா பையனுக்கு கல்யாணம் ஆகலை, யாராவது நம்ம சாதி சனத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லப்பா, கொஞ்சம் படிச்சிருக்கிற பையனாக பார்த்து சொல்லப்பா, படிச்சிருக்கிற பிள்ளையாக பார்த்து சொல்லப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன தான் நீங்கள் சுடிதார் போட்டிருந்தாலும் உங்களை வந்து உலகம் தாயாகத்தான் பார்க்கும். தாய்மை, கும்பம் தாய்மை, தாய்மைக்கான அடையாளம். மீனராசி அன்பர்களுக்கு, ஏழை எளியோருக்கு உதவும் மனம் படைத்த நீங்கள் நன்மதிப்பை பெறக்கூடிய காலகட்டம். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, வியாபாரத்தில் வெற்றி, மழை காலத்தில் வரக்கூடிய நிறைய சேமிப்பு. எறும்பு எப்படி சேமிச்சுக்குன்னா, மழை காலம் வருது அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதாம். வெய்ய காலத்திலேயே மழை காலத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாம். எக்ஸாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அச்சோச்சோ எக்ஸாம் வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறத விட, எப்போ வந்தால் எக்ஸாம் வேண்டாம், நாளை கூட வைங்க, அது படித்தவனும் சொல்லுவான் படிக்காதவனும் சொல்லுவான், படித்தவன் வைங்க நாளைக்கு இப்போ எக்ஸாம் எழுதியில் அதனால என்ன சார், குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் லிஸ்ட்டு வரும், டேட்டு அதை பார்த்தோன்னே படிக்காதவன் என்ன சொல்லுவான், என்னடா இது இப்போயே வச்சுட்டாங்க அப்படின்னு, படித்தவன் என்ன சொல்லுவான், எப்போ வேணாலும் வைங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி எதற்கும் தயார் நிலையில் இருக்கும் உங்கள் மனம் உங்களை வெற்றி மேல் வெற்றி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களில் பலர் நட்பதவிகளில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய நல்ல நாள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.